வணக்கம் செல்வகுமாரின் 2024 ஏப்ரல் 16 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:20 12, 16, 17, 18, 19, 20 நிமிடத்துங்களுக்கு, அதாவது நாகப்பட்டினம் தொடங்கி பொள்ளாச்சி வரைக்கும் உள்ள இந்த தமிழ்நாட்டின் இந்த பகுதிகளுக்கு 12:15 to 12:20 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட 12:16 to 12:22 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் சூரியனின் கொத்துக்கதிர் விடும். இந்த குத்துக்கதிர் இன்றைக்கு இந்த பகுதியில் விழும்பொழுது நிழலில்லாத பகுதியாக அந்த நேரத்தில் இருக்கும். இன்றைக்கு நிழலில்லாத பகுதியாக தெரியக்கூடிய இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட நாகப்பட்டினம், கீழ்வேளூர், சிக்கல், வேளாங்கண்ணி, திருக்குவளை, திருப்பூண்டி போன்ற பகுதிகள், காரைக்காலுக்கும் தலைஞாயிற்கும் இடைப்பட்ட பகுதி. மேலும் குடவாசல் நன்னிலத்திற்கு தெற்கே உள்ள பகுதி திருவாரூர், கொரடாச்சேரி, குடவாசல், கோட்டூர் இந்த பகுதிகள், கோட்டூருக்கு வடக்கே மன்னார்குடி, மன்னிக்கவும் திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே, திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு பகுதிக்கு வடக்கே கோட்டூர், மன்னார்குடி, குடவாசல், லட்சுமாங்குடி மற்றும் கொரடாச்சேரி, திருவாரூர், ஆலங்குடி, நீடாமங்கலம், அம்மாப்பேட்டை, நெய்வாசல், வடுவூர் போன்ற பகுதிகள். அதேபோல் மதுக்கூர் மற்றும் திருவோணத்திற்கு வடக்கே உள்ள ஒரத்தநாடு, மதுக்கூர் மற்றும் திருவோணம், மருங்குளம் மற்றும் உளூர், நெய்வாசல், தஞ்சாவூர் இந்த பகுதிகள், அதாவது திருவையாறுக்கு தெற்கே உள்ள பகுதிகள், நடுக்காவேரி, கண்டியூர் மற்றும் பூண்டி மாதா கோயில், பூதலூர், காவிரி கரைக்கு தெற்கே மற்றும் செங்கிப்பட்டி, வல்லம், அப்படியே கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு பகுதி கந்தர்வக்கோட்டை, கீரனூர், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மற்றும் அப்படியே திருச்சி மாவட்டத்தோட தூவாக்குடி, திருவெரும்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், திருச்சி இந்த பகுதிகள் மற்றும் அப்படியே கரூர் மாவட்ட பகுதிகள், அதாவது பஞ்சப்பட்டி, குளித்தலைக்கு தெற்கே உள்ள பகுதிகள், குளித்தலை மற்றும் கரூர், கரூருக்கு தெற்கே தாந்தோணி மற்றும் அரபக்குறிச்சி, மயிலம்பட்டி, தோகமலை இந்த பகுதிகள், அப்படியே கடவுரிலிருந்து வடக்கே, கடவுருக்கு வடக்கே புதுக்கோட்டை மாவட்ட கீரனூர் விராலிமலைக்கு வடக்கே போல மணப்பாறை மற்றும் வையம்பட்டிக்கு வடக்கே உள்ள பகுதிகள், மணப்பாறை உட்பட வையம்பட்டிக்கு வடக்கே உள்ள பகுதிகள், கடவுர், பழவிடுதி மற்றும் மயிலம்பட்டி எல்லாம். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தோட வேடசந்தூருக்கு வடக்கே கோயிலூர், இடையக்கோட்டை மற்றும் அப்படியே களிமந்தயம், வடக்கே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட எல்லையோரமும் திருப்பூர் மாவட்ட எல்லையோரம் தாராபுரம் மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதி மூலனூர், கன்னிவாடி, அப்படியே கரூர், கரூர் பரமத்தி, மேலும் வெள்ளக்கோயில், குண்டடம், தாராபுரம் பகுதி, தாராபுரம் உட்பட குடிமங்கலம் இந்த பகுதி எல்லாமே, பொள்ளாச்சி, இதெல்லாமே பொள்ளாச்சி, அதாவது பொள்ளாச்சியை மையமாக வைத்து தான் உடுமலைப்பேட்டை, ஆனமலை எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா தலி, மானுப்பட்டிக்கு வடக்கே உள்ள மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை மற்றும் குடிமங்கலம், பெதப்பம்பட்டி, பெரியப்பட்டி இது எல்லாமே அப்படியே தாராபுரம், கோயம்புத்தூரோட தெற்கு பகுதி கிணத்துக்கடவுலேருந்து கிணக்குத்துக்கடவு, வாழையாறு, காமநாயக்கம்பாளையத்துக்கு தெற்கே காட்டம்பட்டி, காட்டம்பட்டி மற்றும் காமநாயக்கம்பாளையம் மற்றும் இதற்கு தெற்கே உள்ள பகுதி பெரியப்பட்டி எல்லாம், அப்படியே பாலக்காடு, பாலக்காடு திருச்சூர் இடைப்பட்ட பகுதி, அப்படியே ஒத்தாபாளம், ஒட்டாபாளம் மற்றும் அப்படியே வடக்கஞ்சேரி இது வரைக்கும் உள்ள கடலோர பகுதி அப்படியே போயிடும். இது வரைக்கும் இந்த நேர் பகுதி. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன், மன்னார்குடியை மையமாக வைத்து காரைக்கால் நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி, அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்ட மத்திய வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட மையப்பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை, திருச்சி உள்ளிட்ட அந்த பகுதிகள், கரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள், மேலும் தாராபுரத்தை மையமாக வைத்த பகுதிகள் மற்றும் அப்படியே பொள்ளாச்சியை மையமாக வைத்த பகுதி, அப்படியே பாலக்காடு இந்த பகுதி தான் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய இடம். இந்த இடத்தில் சரியாக ஒரு 11:30 தயாராகிடுங்க. ஒரு 90 டிகிரி நேரான ஒரு குச்சியை 90 டிகிரி நேராக நட்டு வைத்து அப்பொழுது 11:30, 12 மணிக்கெல்லாம் சூரியனோட அந்த குத்துக்கதிர் விடும், சூரியனோட கதிர் விடும் பொழுது அதோட நிழல் மேற்கு பக்கம் எடுத்து கொண்டிருக்கும். படிப்படியாக 12:15 அது பாதத்திற்கு வந்து சரியாக 12:18, 19, 20 நிமிடங்களுக்கு அது பாதத்தில் விழுந்து நிழலில்லாத பகுதியாக மாறிவிடும். பிறகு படிப்படியாக கிழக்கு பகுதியில் அது சூரியனோட நிழல் விடும், அந்த குச்சியோட நிழல் விடும்.
ஆகவே உச்சபட்சம் அந்த உச்சி நேரத்தில் நிழல் இல்லாத பகுதியாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ நம்ம திருச்சி, அதாவது தஞ்சாவூரை மையமாக வைத்து, மன்னார்குடி மையம் தஞ்சாவூர் தெற்கு பகுதி, அதாவது தஞ்சாவூருக்கு தெற்கே உள்ள பகுதியை மையமாக வைத்து அமையக்கூடிய இந்த பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை மையமாக வைத்து அமையக்கூடிய இந்த சூரியன் குத்துக்கதிர், இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இந்த சூரியனுக்கு அந்த குத்துக்கதிர் விழக்கூடிய நேரத்தில் வந்து தெற்கு பக்கம் நிழல் விடும். அதே நேரத்தில் அதாவது பழனியில் நிழல் இல்லாத பகுதியாக இருக்கும், பழனிக்கு வடக்கே தாராபுரம் பழனி இடைப்பட்ட பகுதி, ஆனால் பழனிக்கு தெற்கே உள்ள அந்த அதே நேரத்தில் நிழல் தெற்கு பக்கம் விழும். அதே நேரத்தில் தாராபுரத்து வடக்கே திருப்பூர் மற்றும் காங்கேயத்தில் அதோட நிழல் வடக்கு பக்கம் விழும். இந்த இடத்துல மட்டும்தான் நிழல் இல்லாத பகுதியாக இருக்கும் சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய இந்த பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆய்வு மனப்பான்மை ஏன் எதற்கு என ஏற்படுத்தி கொண்டு ஆய்வின் மூலம் விடைக்கான ஆய்வு மனப்பான்மை வளர்த்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.